உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முன்னணி முக்கிய தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மதியத்துக்கு பிறகு தான் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் முன்கூட்டியே பேசிட்டு வெளியேறிவிட்டார் திட்டமிடப்பட்டதா ஏற்கனவே இந்த டைம்லேயே போயிடலான்னு இல்லை பாதியிலே வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு அங்கே எதேனும் ஒரு சங்கடம் ஏதேனும் ஏற்பட்டு விட்டதா திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடவே அவருடைய பேச்சுக்கள் அதே போல ஸ்டாலினிடம் ரொம்ப அழுத்தமாக சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கும் தள்ளப்படுறீங்களா தீய சக்திகள்னு ரஜினி கமல சொல்றாரா தீய சக்திகள் வந்து நம்ம வந்து சனாதனத்தை ஆதரிக்கிற அனைவருமே தீய சக்தி தான் காவி சாயம் அதிகமா ரஜினிக்கு பூசுறதே திருமாவளவன் இல்ல காவி சாயம் இருக்கிறது அதாவது பாக்குறது சிகப்புனா சிகப்பு மஞ்சள்னா மஞ்சள் சாயம் வந்து பூசப்பட்டு இருக்கிறது காவி சாயம்

அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்த புகழ் பாட அவருக்கு வீர வணக்கம் வரலாம் அர்ஜுன் சம்பத்தை தடுக்கிறீங்க அர்ஜுன் சம்பத்தை அடிக்காம விட்டதே தப்பு அடங்கமரி அத்துமீறி அடியத்தை அடிப்பருத்தல் ரீதியாக கொள்கை ரீதியாக அடிப்பது அதான் தலைவர் சொன்னது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத் தமிழன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு தமிழன் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நேற்றுக்கு வேளாண் சட்டத்துக்கு எதிரான ஒரு உண்ணாவிரத போராட்டம் திமுக கூட்டணி கட்சி நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திரு திருமாவளவன் அவர்களும் பங்கேற்றார் பார்த்தோம் அந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் உண்ணாநிலை போராட்டம் மாலை வரை நடைபெற்றது மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வாக்கிலே பாதியிலேயே வெளியேறிவிட்டார் திருமாவளவன் என்ன காரணம் ஒரே ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டாரு முன்னணி முக்கிய தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மா மதியத்துக்கு பிறகு தான் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் முன்கூட்டியே பேசிவிட்டு வெளியேறிவிட்டார் திட்டமிடப்பட்டதா ஏற்கனவே இந்த டைம்லேயே போயிடலான்னு இல்லை பாதியிலே வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு அங்கே எதேனும் ஒரு சங்கடம் ஏதேனும் ஏற்பட்டு விட்டதா இல்லை இல்லை தோழரே நல்ல கேள்வி அப்படியில் நம்ம உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் தலைவர் வந்து தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பது ஆண்டுகளாக வந்து மக்களோட பன்னிரெண்டு மணி நேரமாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார் இந்த கொரோனா வந்த பிறகு அது குறைஞ்சிருச்சு அப்போ ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது ஒரே இடத்துல இருந்து இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அதில் இருந்துக்கிட்டே வந்து ஒரு நாளைக்கு வந்து பட்டு பன்னெ பன்னெண்டு பதிமூணு பதினாலு மணி நேரம் வந்து ஜூமில் இருந்தாப்புல சரி இதெல்லாம் இருந்தனால ஒரு முது வழி அவருக்கு இருந்தனால இதுக்கு அவங்க கூப்பிடும்போது கூட வருவதற்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இருந்த உடல்லை கொஞ்சம் சரியில்லாம நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடந்த ஒரு பத்து நாட்களாகவே அதனால் வந்து அவர் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாட்டு யுத்தம் கோட்பாட்டு ரீதியான ஒரு போர்னே சொல்லலாம் இந்த போர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு யுக புரட்சி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது நமது இந்தியா பூராமே அப்போ அதை வந்து எதிர்கட்சி நடத்தும் பொழுது அதை தலைவர் முக்கியமாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்து கலந்து கொண்டார் அதான் முக்கியம் கலந்து கொண்டுட்டு அந்த உடல்நிலையை வந்து உட்கார முடியல ரொம்ப நேரமாக அப்போ அங்கே அந்த தலைவர் சொன்னாங்க வெளியில் போனாங்க அதான் முக்கியமான ஒரு காரணம் வெளியேறினார் என்பது அல்ல அனுமதி பெற்று அவர் தலைவர் வந்து அந்த உடலின் உடல் பிரச்சனையால் சென்றார்கள் சரி கூட்டணியில் தான் இருக்குது இங்கே திமுக கூட்டணியில் எப்படி இருக்குது உங்களுடைய பயணம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்டாயம் இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருக்கிறோம் என்பதற்காகத்தானே நேற்று வந்து நடந்ததே அந்த கோட்பாட்டு ரீதியான அந்த போர் நடந்ததே உண்ணாநிலை போர் வந்து நீ பார்த்துருப்பீங்க அந்த அனைத்து கூட்டணி தலைவர்களுமே முடிவு பண்ணி தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க உட்காந்துருக்காங்கன்னா இப்போ இந்த கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கிறது இப்போ வந்து பாருங்க இப்போ இந்தியாவில் வந்து இந்த பெரிய ஒரு புரட்சிங்க வந்து இதுவரைக்கும் நம்ம பார்க்கல எப்படி இந்த கொரோனா ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கியதோ அதே போல தான் அன்னைக்கு இந்த புரட்சிகளும் கொண்டு கொண்டிருக்கிறது இது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல புரட்சி கொரோனா வந்து மக்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் கூட இது மக்களுக்கான புரட்சி விவசாயத்திற்கான புரட்சி இந்த புரட்சியை வந்து இன்னைக்கு தமிழகத்திலிருந்து ஒரு பெரிய தாக்கத்தை நேற்று உருவாக்கியிருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகள்னா சரியான கூட்டம் நல்ல ஒரு கூட்டம் வந்திருக்கு ஒரு பெரிய இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இதை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம் அந்த வகையில் வந்து இந்த கூட்டணி தொடரும் சரி எப்பவுமே எந்த போராட்டமாக இருந்தாலும் திரு திருமாவளவன் அவர்கள் அந்த கருத்து கருப்பொருள் என்னவோ அதை தான் கோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உரையாக இருந்தாலும் சரி பத்து நிமிடம் பேசினாலும் சரி என்ன போராட்டமோ அந்த மையக்கருத்தை அதிகமாக பேசுவார் அதை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அவரிடம் அவர் என்ன விஷயத்துக்காக என்ன போராட்டத்துக்காக வந்திருக்குமோ அந்த விஷயத்தை ரொம்ப இன்டெப்த்தாக அதை பற்றி ஆழமாக பேசக்கூடியவர் நேற்று அதையும் பேசினார் ஆனால் ஆரம்பத்தில் அதிகப்படியாக ஒரு பத்து நிமிடம் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடவே அவருடைய பேச்சுக்கள் அதே போல் ஸ்டாலினிடம் ரொம்ப அழுத்தமாக சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கும் தள்ளப்படுறீங்களா விடுதலை இல்லை இல்லை அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது அது என்ன எப்படின்னா நேற்று அந்த நடந்த அந்த உண்ணாவிரத உண்ணா அந்த போரை வந்து இது வந்து தலைவர் வந்து அது தெளிவான கருத்து எதுக்காக இந்த உண்ணாநிலை நடக்கிறோம் அப்படின்றது வந்து யாருமே இது வரைக்கும் தெளிவாக சொல்லலை தமிழகத்தை நீங்கள் நல்லா பார்த்து நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மூன்று கோட்பாடுகள் கவர்மெண்ட் கொண்டு கொண்டு வந்திருக்கிறது வேளாண்மைக்காக கொண்டாட வந்திருக்குது அதை எதற்காக எதிர்க்கிறோம் என்பதை விளக்கம் கொடுத்துட்டு தான் அவர் வராது பாயிண்ட்டுக்குள்ள ஆனால் இதெல்லாம் ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்தியாவை நாசப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டாடுறாங்க விவசாயம் என்பது இன்னைக்கு வந்து முக்கியமானது விவசாயிகளை பாசிசத்திற்கு எதிர்ப்பாக செயல்படுறாங்க அந்த விவசாயிகளை வந்து சிதறடிக்க வேண்டும் அவங்க எல்லாருமே கார்ப்பரேட்டுக்குள்ளே அந்த உள்ள அந்த கூடாரத்துக்குள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம்லாம் போடுறாங்க இதை வந்து எதிர்க்க வேண்டும் என்பதற்கு விளக்கத்தை தெளிவாக கொடுத்தாரு விடுத்து முடிச்ச பிறகு இதுக்கு ஒரு அமைப்பு வேணும் இல்லை இதைப்பற எதிர்ப்பதில் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல தான் அவருடைய பேச்சு நான் உரையை கேட்டேன் ஆரம்பத்துல ஒரு பத்து நிமிடம் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்க வேண்டும் அதை ஸ்டாலின் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு அப்படி பார்த்திருக்க முடியாது கூட்டணியில தாங்க இருக்கிற இதுல வந்து எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை நீங்க கன்ஃபியூஸ் பண்ற எந்த விஷயமே இல்லையா இல்ல தீசக்திகள்லாம் வராங்க திமுகவை தோற்கடிக்க

வேலர் மண்ணு இங்க வந்து இது பெரியார் மண்ணுங்க என்ன சொல்ல போனா அது பெரியார் மண் இந்த பெரியார் மண்ணில் வந்து மத்த யாரும் வந்து இங்க வந்து ஆட்சியும் பிடிக்க முடியாது அதிகாரத்தையும் பிடிக்க முடியாது ஒரு சலசலப்பை உருவாக்கலாம் சலசலப்பு கூட உருவாக்க கூடாது என்பர்க்க நாங்க வந்து போட்டு திட்டமிட்டு நாங்க செயல்படுகிறோம் திமுகவை தோற்கடிக்கணும்னு வரக்கூடியவங்க எல்லாரையும் நாம ஓரணியில் நின்று எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் உங்க தலைவர் உறுதியா ஆமா அது வந்து ரஜினி கமலா தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு அந்த அந்த மெசேஜ் திரு ஸ்டாலினுக்கு சொல்றாரு அப்படின்றது தான் இருக்கலாமே இருக்கலாமே இப்ப ரஜினி கமல்னா வந்து எல்லாம் நம்ம வந்து நமக்கு வேண்டியவர்கள் தான் நண்பர்கள் தான் அவங்கள இப்ப திடீர்னு வர்றாங்க அதே இப்ப வந்து வர்ற வர்றேன்னு சொல்லிட்டு வர்றாங்கன்னா அவங்க யா எதுக்காக வர்றாங்க எப்படி வர்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அனைத்து இளைஞர்களுக்குமே தெரியும் எங்கள் தலைவர் கூட அன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லும்போது மிக தெளிவாக சொன்னார் நீங்கள் இது வரைக்கும் தொடர்ந்து திரைப்படம் நடித்து வருகிறீர்கள் உங்களை வந்து இயக்குநர்கள் இயக்குவார்கள் இயக்குநர்கள் இயக்குவாங்க அதில் நடிச்சிருக்கிறீங்க உண்மை அதான் யதார்த்தம் ஆனால் நீ அரசியலுக்கு வரும்பொழுது நீங்கள் வந்து நடிக்கக்கூடாது நீங்கள் இயக்குவராக இருக்க வேண்டும் நீங்கள் இயங்கணும் உங்களை இன்னொருத்தி வந்து இயக்கிற கூடாது இயக்குநர்கள் இயக்குற மாதிரி டேரக்டர் இயக்குற மாதிரி இயக்கக்கூடாது அவர் எதை சொல்ல வருகிறார்னா நேரடியாக பிஜேபி உங்களை இயக்குது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க மக்கள் நம்புகிறார்கள் ஆனால் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு ஆனா வந்து காவி சாயம் அதிகமா ரஜினிக்கு பூசுறதே திருமாவளவன் தான் இல்ல காவி சாயம் இருக்கிறது அதாவது பாக்குறது சிகப்புனா சிகப்பு மஞ்சள்னா மஞ்சள் அது மாதிரி சொல்ல முடியாது கலர் வந்து இங்க காயம் வந்து சாயம் வந்து பூசப்பட்டு இருக்கிறது சாயம் காவிசாயம் இருக்கு நீங்க பார்த்து காவிசாயம் எனக்கு பூசாதீர்கள் நான் அதில் விழமாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல ரஜினிகாந்த் ஏற்கனவே விழமாட்டேன்னு சொன்னாரு வேற இப்ப பயன்ட்டு கூட விழமாட்டேன்னு சொன்னார்ல அப்படியே விழுந்தாரு எப்படி விழுந்திருக்காரு அவர்தான் பக்கத்துல வச்சிருக்கிறாரு இப்ப வந்து அர்ஜுன மூர்த்தியே வந்து யார் அவர் மூர்த்தி யாருன்னா இன்னைக்கு தமிழகத்தில் அனைவருக்குமே தெரியும் ஒரு பிஜேபி என்ற ஒரு அமைப்பில் அறிவு சார்ந்த கோட்பாடு சார்ந்த அதுல ஒரு தலைவராக இருந்தார் அப்ப அந்த இவர் வந்து எனக்கு என்னமோ டவுட்னா ரஜினிகாந்த் சார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு எனக்கு இந்த கொள்கை கோட்பாடு எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவாரு ஒருவேளை தலை சுத்தாம இருக்கிறதுக்காக இவர் கொண்டாந்து வைத்திருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன் ஆனால் அவர் வைத்தவர் வந்து ஒரு பாசிச சக்தி ஒரு சனாதான சக்தி அது தவறு ஏன் அவங்க கட்சியில் யாருமே இல்லையா எல்லாரும் கேட்ட கேள்வி தான் ஆனால் ஒரு இளைஞரணியின் மாநில செயலாளர் முறையில் நான் கேட்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்குது என்னங்க அவர் கட்சி நாளா அவருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இன்னைக்கு ரசிகர் சரிங்களா சரிங்களா அவங்க அந்த அந்த இதில் வந்து யாருமே இல்லையா ஒருத்தர் கூட இல்லையா ஒரு அறிவு சார்ந்த யாருமே இல்லையா ஏன் அவங்கள நீங்கள் போடுங்க அவங்கள ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளரை போடுங்க இதெல்லாம் வந்து ஒரு இதுதாங்க தெரியுது இவர் வந்து இயக்கப்படுகிறாருங்க இவர் இயங்கவில்லை இல்லை அவர் ஒரு பொக்கிஷம்ன்றாரு அர்ஜுன மூர்த்தி வந்து பொக்கிசமா இருக்கலாமுங்க அவர் பொக்கிசம் நானும் சொல்றேன் என்ன வகையான பொக்கிசம்னா சனாதனத்தின் பொக்கிசம் அதான் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அதனால பொக்கிசம் சொல்றாரு இல்ல இந்த பக்கம் தமிழறிவு மணியன் நிக்கிறார் தமிழ் அறிவி மணியன் அதாவது தமிழ் அறிவி மணியன் வந்து ஒரு காலத்துல வந்து அறிவியாத்தையா இருந்தாரு அதை ஒண்ணு மாற்று கருத்துல இன்னைக்கு வந்து அவர் வாக்கியாவா போயிட்டாரு அருவி வந்து இன்னைக்கு வாக்கிய மாதிரி போய்க்கிட்டு இருக்கு அது அத பத்தி பேசுறதுலே பயன் இல்ல சார் யாராவது இங்க தமிழ்நாட்டை மாற்றி விட வேண்டும் நினைக்கிறாரு அந்த ஆப்ஷன் ரஜினி நினைக்கிறாரு அவர்களை மாற்றி வேண்டும் என்பது முதல்ல வந்து அண்ணன் வைகோவை சொன்னாரு வைகோ தலைமையில் நான் தமிழகத்தை மீட்டெடுப்பேன் அதுக்கு அடுத்து அண்ணன் சீமான சொன்னாரு இன்னைக்கு ரஜினிகாந்த சொல்லிருக்காரு அவங்களுக்கு என்ன நிலைமை உருவானதோ அது மாதிரி இவருக்கும் உருவாகலாம் என்ற ஒரு வருத்தத்துல அங்க பேசுறேன் ஓப்பன சொல்லப்போனா ரஜினிகாந்த் சார் மேல ஒரு பாவங்க தலைவரே ஃபீல் பண்றாரு என்னங்க இவருக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்கு நல்ல மனிதர்னு எல்லாரும் சொல்றாங்க உண்மையில நல்ல மனிதர் தான் தலைவர் நேரடி சந்திச்சிருக்காரு பிஜேபி அவர் காலி பண்ணிடுவாங்க ஒருங்க அவர் இமேஜ் எல்லாம் காலி பண்ணிடுவாங்க ஏதாவது நீங்களா அவர் நண்பர் பிஜேபியோட ரஜினி கூட்டணி வைக்க போறாரா என்ன கூட்டணி இல்லைங்க அதாவது ரஜினியோடைய முகத்தை பயன்படுத்துறாங்க பிஜேபி பிஜேபி வலிமையானதுங்க இல்ல அவர் டிசம்பர் முப்பத்தி பிறகு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் இல்ல இல்ல என்ன சொல்லுவாரு என்னத பாக்க நான் சொல்றேன் இதே இடத்துல இருந்து சொல்றேன்ல அவர் எப்படி இருந்தாலும்ங்க யாரோ சொன்னாலும்ல கால் சீட் ஆறு மாசம் கொடுத்துருக்காருன்னு கால் சீட்டு பிஜேபி வாங்கியிருக்கு அவங்கள்ட்ட இன்னைக்கு பணம் ரொம்ப வலிமையா இருக்காங்க எங்க பார்த்தாலும் இப்ப நான் ஒரு 8 மாசம் வெளிநாடு சுற்றுபேணம் முடிஞ்சது நான் வந்திருக்கிறேன் இப்ப பார்த்தா போரூர் commune அங்கேயே பிजेपी கொடி இல்ல இப்ப எங்க மதுரை மாவட்டம் அங்க எங்க பார்த்தாலும் பிजेपी கொடியா இருக்கு அப்ப அங்க எல்லastype கீழ இருந்து வாங்கிட்டு வராங்க கீழ இருந்து பர்சேஸ் பண்றாங்க பர்சேஸ் பண்ணி இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அல்ல ரஜினி எதற்கு என்ன ஆயுதம் எடுக்கிறீங்க பாருங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணி ரஜினி அவர் காவி சாதயம் அவர் பிஜேபி அவர் வந்து இப்ப இத்தனை வருஷம் எங்க போனாரு இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வைக்கும்போது புதுசாக ஒருத்தர் வருனா வருவார் ஒரு மாற்றம் வேணும் இங்கே ஒரு மூன்றாவது அணி வேணும்னு உங்கள் தலைவர் ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே இருக்கார்ல அதற்கான முயற்சியும் எடுத்தாங்க அது தோல்வியாயிடுச்சு இல்லை இல்லை மூன்றாவது அணின்னு ஒன்று வேணும்னு அதிகப்படியாக பேசக்கூடியவர் உங்கள் தலைவர் தான் நான் அது நம்ம தெளிவாகவே நம்ம பயிற்சி சொல்லுவோம் அது எப்படின்னா இப்போ ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு மூன்றாவது அணி கட்டமைக்கட்டு அதில் வந்து எங்களுக்கு எந்த அணி ஆரம்பத்தில் கூட ரஜினி சார் உள்ளே வரும்பொழுது பல பேர் எதிர்த்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பேர் எடுத்தாங்க ஆனால் அன்னைக்கே வந்து அதற்கு ஆதரவு கொடுத்தது தலைவர் சரி அவர் நடிகராக இருந்தாலும் வரட்டு வந்தப்பறம் பார்த்துக்குறோம்னாரு ஆனால் இப்போ அப்படிப்பட்ட ஒரு ரஜினிகாந்த் அவர் வந்து அந்த கோட்பாடு என்ன கோட்பாடு இயக்குதுன்னா அந்த கோட்பாடே வந்து இந்த சனாதனக் கோட்பாட்டுக்குள்ள சாதி மத சார்பற்ற ஆன்மீக அரசியல்ன்றது வந்து நம்ம ஊழலற்ற அந்த வார்த்தை ஆமா ஆமா சாதியற்ற ஊழற்ற ஆன்மீக அரசியல் உண்மையிலே அவர் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனா அதுக்கு அவருக்கே வந்து விளக்கம் தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல நான் உண்மையிலே இப்ப ரஜினியாற்ற

தெரியாம கூட இருக்கலாம் இல்லை அந்த அவர்கிட்ட கேட்டுக்கிறேங்க பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனமூர்த்தியோட கேளுங்க ஆன்மீகம் என்பது ஆன்மா இருக்கா இல்லையா அது ஒரு கோட்பாடு ஆன்மா இல்லை என்பது ஒரு கோட்பாடு ஆன்மாவில் என்னென்ன இருக்குன்னா அதுல மூணு இருக்கு அத்வைதம் துவைதம் விஷ்ணு துவைதம் இதெல்லாம் வந்து ராமனர் ராமானுஜர் சங்கரர் இவர்கள் அந்த கருத்துக்களை பரப்பினாங்க தமிழகத்திலிருந்து பரப்பினாங்க இதுதான் ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தில் வந்து எங்க சாதி இல்லை மதம் இல்லை அவங்க உருவாக்கிய காலத்தில் வேண்டுமென்றால் அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை மாமன்னன் பேரன் அழிப்புக்கு பிறகுதான் இது எல்லாமே உருவாகுது இது ஒரு இந்து மத புரட்சி மாதிரி இது உருவாகுது இந்த ஆன்மீக அரசியல் ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தில் வந்து நீ என்னத்தை அரசியல் பண்ண முடியும் அப்போ டோட்டலாகவே அது தவறாக இருக்கிறது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஆன்மீகம்னா என்ன தெரிஞ்சு போச்சு ஆத்மா இருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது மனிதனுக்கும் கடவுளுக்கும் உறவை விளக்குவது தான் ஆன்மீகம் சரி இது அவர் சொல்றாரு ஆனால் இவருக்கு முன்னாலே இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் சொல்கிறார் மனிதனுக்கு மனிதனுக்கும் உள்ள உறவுகளை விளக்குவதுதான் என்ன அறம் என்றால் தர்மம் வருது தர்மம் ஒரு கோட்பாடு அது ஒரு கோட்பாடு அப்ப அவரே புத்தரை சொல்லிருக்கிறாரே அதாவது ஆன்மீகம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு அரசியல் என்பது அமைப்பு அரசியல் என்பது அமைப்பு ஒரு கடைசி மனிதனுக்காக யார் குரல் கொடுக்கிறார்களோ அதுதான் அரசியல் கடைசி மனிதனுக்கு சாதி மதம் எல்லாம் இருக்குன்றீங்க நீங்க ஆன்மீகம் என்றாலே மதம் இருக்கிறது ஆன்மீகம் என்றாலே சாதி மதம் இல்லைன்னு சொல்ல முடியும் அவர் என்ன ஆன்மீகம் அதெல்லாம் சொல்றேன் இதுவே எனக்கு உலகத்துல சொன்ன சித்தாந்தத்தை நான் சொல்றேன்ல உலகத்தில் இருக்கின்ற சித்தாந்தமே இதுதான் அவர் சித்தாந்தமும் எத்தத்தை மாத்துறார் சார் அதனால புது ஆன்மீகத்தை அது எப்படி அப்ப தம்மம் என்ன சொல்லுது அப்ப புத்தர் சொன்ன கருத்து தவறா அப்ப புத்தரை படிங்க புத்தர் சொன்ன கருத்து

ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யார் சொன்னது திருமூலர் சொன்னாரு அந்த கருத்தை தான் அண்ணா வச்சிருக்கிறாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தமிழர் கோட்பாடு அது யார் சொன்னது அதுவும் தமிழர் சொன்னாங்க இதுதான் ஆன்மீக அரசியல் இப்ப பெரியார் சொல்றது கூட ஆன்மீக அரசியல் சொல்லுவேன் ஏன் பார்வையில் ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகம் என்பது ஆன்மீகம் அப்படி அப்படின்னு நான் வேற டிஃபைன் பண்ண முடியும் ஆன்மீகம் என்பது என்ன ஒரு பெர்சனாலிட்டி நீங்க வந்து ஆண்மை தன்மையாக இருக்க வேண்டும் ஆண்மை தன்மை என்பது என்ன ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஒரு பேர் அடிச்சானா கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி ஏற்க வந்து ஆன்மீகத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டாக கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வலிமையான ஒன்று கூட்டு சேர்ந்துக்கிட்டு அந்த கூட்டிலேருந்து நான் பெரிய ஆள் நான் வரப்போகிறேன் மக்களை திருத்தப்போறன்றது சரியான முட்டாள்தனமான கருத்துக்க இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார் நீங்கள் யாரோட ஒப்புமைப்படுத்துறீங்கன்னா பாஜக ஆன்மீகமும் ரஜினி ஆன்மீகமும் தான் எல்லாருடைய குற்றச்சாட்டாக இருக்குது அவர் சொல்றாரு பாஜக ஆன்மீகம் என்னோட ஆன்மீகம் இல்லைன்னு தமிழறிவு மணியை வச்சு அடுத்த நாளே ஒரு பேட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த விளக்கம் பாத்தீங்களா நல்ல விளக்கத்தை காந்தி வழியில் ஆன்மீகம் காந்தி வழியில் ஆன்மீகம் காந்தியை கொண்டது யாரு காந்தியை கொண்டது யார் காந்தியை கொண்டது யார் கோட்ஸ் கோட்ஸ் யார் அவரை ஒரு ஆர்எஸ்எஸ் அப்போ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ள இன்னொரு ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ எப்படி காந்தியை வச்சு காந்தி சித்தாந்தத்தை எப்படி நீ ஏற்று பேச பக்கத்தில் இருக்கிறது யாருங்க அப்போ நான் யார் ஓ தாலூரி மணியின் பக்கத்தில் ஆமாமூர்த்தியே உங்களுக்கு நான் யார் நான் யாருன்னு எப்படி தெரியும் என் நண்பன் யாருன்னு பார்த்தாலே நான் யாருன்னு தெரிஞ்சு போயிருந்தேன் அப்போ ரஜினிகாந்த் சார் யார் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஆளை வச்சு தான் சொல்ல முடியும் அதானே உண்மை

என்பது விடுதலை என்பது பெரியாருடைய ஆன்மீகம் சகோதரத்துவம் என்பது சகோதரத்துவம் என்பது இல்ல நான் என்ன ஏன் சொல்ல வரனா இதெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்டது சொல்லாடல் தான் வேற இல்ல சார் பெரியார் ஆன்மீகவாதின்றீங்க பெரியார் இன்னமும் சொல்ல பண்ணம்னா இன்னும் ஓப்பனா சொல்லுமா பெரியாரை போல

யோசிச்சு பாருங்க ஐம்பது கோடி நூறு கோடின்றாங்க அதே மத்த நடிகருக்கு எவ்வளவு இருக்கு இது ஒரு கூட்டு சுரண்டல் மாதிரி இது ஒரு தனிமண் இது சுரண்டல் இந்த சுரண்டல் பணங்களை எல்லாம் எடு சம்பாதிச்சார் எடுத்து வச்சி ஆமா வச்சிருக்காரு இந்த வச்ச பணத்தை பாதுகாக்கணும்ல இது அதான உண்மை நம்ம எல்லாரும் ஓப்பனா பேசலாம் வந்து புத்தோட கருத்துக்கிட்ட உள்வாங்க நாளு புத்தோட முறையா டேக்ஸ் கட்டுறாரு முறையா டேக்ஸ் கட்டுறாரு முறையா வீட்டு வாடகை எதாவது மனைவி கொடுத்த வாடகை எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டாங்களா அப்போ மனைவி எதை சொன்னாலும் எதோ வாடகை பள்ளிக்கூடத்துக்கு வாடகை ஒழுங்காக கட்டவில்லை அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் வந்துச்சு கட்டிட்டாங்க ஏன்னா தெரியல அவங்கள்ட்ட கேட்குறேன் அது மாதிரி அவர் சொல்றது ஒரு அவர் தனிப்பட்ட முறை சூப்பர் ஸ்டார் நல்லவராக கூட இருக்கலாம்ங்க அவர் சுற்றி இருப்பவர் எல்லாருமே மதவாதிகள் அந்த மதவாதியில இருந்து அவர் பிரிஞ்சு வந்து ஒரு நல்ல கருத்துக்களோடு இருக்கிறது இருந்தால்தான் அவருக்கு நல்லது ஃபியூச்சர் இல்லைன்னா அவருடைய பேர் ரொம்ப டேமேஜ் என்ன கேட்டீங்க அவருக்கு என்ன லாபம்னு கேட்டீங்களா அவருக்கு எந்த லாபம் இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் அவர் செட்டில் அவருக்கு எந்த லாபம் இல்லை பிஜேபிக்கு ஒன்றும் லாபமா இருக்கும் அதனால பிஜேபி கூப்பிட்டேன் ரொம்ப சம்பாரிச்சுட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்ட ஒழுங்கா வந்து நாங்கள் சொல்றதை கேட்டு ஒரு ஆறு மாசம் நடிச்சுட்டு போ வந்தாலும் உனக்கு லாபம் தானே அரசியலுக்கு நடிக்க வராது அப்படி தானே சொன்னா என்ன அவங்க கட்சிக்காரை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளரே சொல்றாரு நாங்க ஆறு மாதம் கால் சீட்டு வாங்கியிருக்கிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆந்துட்டேன் நடிக்க சொல்லுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு திருப்பி திருப்பி அந்த கேள்வி கேட்கிறாங்க அப்போ அதுக்கு வந்திருக்கிறாரு அவ்வளவுதான் அவ்வளவு வேற ஒன்னு அவர் பெரிய மாற்றத்தை எல்லாம் காலகட்டம் அல்ல ஏன்னா கோட்பாடு தான் சொல்றோம் இதே ஒரு கோட்பாட்டை மாத்தி கொண்டு வந்தார்னா நம்ம சொல்ல சுவாமி வேண கருத்தை கொண்டு வாங்க புத்தருடைய கருத்தை கொண்டு வாங்க முடிஞ்சு போச்சு ஆனா கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட ஆள் பக்கத்துல இல்ல சரி மனுநீதி இந்த சம்பந்தப்பட்ட இது பிரச்சனை பெரிய அளவுக்கு வீரியம் பெற்று இருந்தது திருமாவளவனை கடுமையாக எதிர்த்தார்கள் மனு நீதி இப்ப புலகத்திலேயே இல்லாத ஒண்ணு அதை பத்தி கருத்து சொல்ல வேண்டியதெல்லாம் பேச பேச இல்லை அப்படின்னு திரு கமல் சொன்னார் பார்த்துருப்பீங்க நீங்க இல்ல அவர் சொன்னாரு சொல்லி முடிச்சுட்டு இப்ப மதுரையில வந்து வந்தாரங்க வந்து முடிச்சு திருப்பி அதே கேள்வி அவங்கள்ட்ட கேட்குறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா திருமாவளவன் சொன்னது சரிதான் அவர் சொன்னதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பேக் சார் ஏன் பேக் அடிச்சார்னா அவர் மதுரைக்கு வந்தாலும் அவர் செய்தி கிடைத்திருக்கும் இப்போ மதுரையெல்லாம் நான் வந்து மதுரை மாவட்டத்தை சார்ந்தவன் மேலாவளவு சென்னகரம்பட்டி என்பது அரசியல்ல ஒரு முக்கியமான இடம் தமிழக அரசியலில் அது தலித் அரசியலில் அங்கே வந்து ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு மண்ணு அந்த மண்ணில் வந்து இரண்டு சுடுகாடுகள் இருக்கிறது சேரிக்கு ஒரு சுடுகாடு ஆளு வர்க்கத்திற்கு ஒரு சுடுகாடுன்னு இருக்கு இது உலகம் பூரா இருக்குது உலகம்னா தமிழ் நான் இந்தியாவை சொல்கிறேன் இந்தியாவில் ரெண்டு சுடுகாடு இருக்குது ஆனால் அந்த ரெண்டு ஊரில் குறிப்பிட்ட ஊரில் அந்த சுடுகாடுக்கு பாடியை எடுத்து செல்வர் இறந்தவனை எடுத்து செல்வர் கூட வழி இல்லை அப்போ இது யார் உருவாக்குனது இறந்தவனை கொண்டு போய் புதைக்கணும் இல்லை புதைச்சாரம் இது வந்து சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனி மனிதன் ஒவ்வொருவருமே அவனுக்கான நீங்கள் வந்து டிகினிட்டியோட வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்திய அரசியல் சட்டம் ஆனால் அவங்க வந்து எதுவில் கொண்டு போறாங்கன்னா இறந்தவனை நான் பார்த்தேன் வீடியோ பார்த்து இறந்தவனை வயலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க அப்போ இது கொண்டு போனதான் யார் இது உருவாக்குனது யாரு இது இப்படிலாம் செய்யணும்ன்ற மனதில் உருவாக்கி வைத்திருப்பது தான் இந்த மனு

எப்போ வந்துச்சின்றது நான் ஏற்கனவே இதே அரங்கத்தை சொல்லியிருக்கிறேன் அசோக மாமனுடைய இறப்பிற்கு பிறகு அவனுடைய பேரனை வந்து திட்டமிட்டு இதே அரங்கத்தை பேசியிருக்கேன் அவன் பேரனை திட்டமிட்டு கொலை செய்கிறார்கள் கொலை செஞ்ச பிறகு இந்த மனுவே உருவாகிறது இந்த மனுடைய மெயின் நோக்கமே ஒவ்வொருத்தனையும் பிரிக்கணும் இப்போ நாலு பேர் இங்கே இருந்தோம்னா நாலு பேர் இந்தந்த சாதிக்காரனை வச்சோம்னா நம்ம என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்க முடியாது அதே மனுவை தான் இன்னைக்கு பிஜேபி செய்யுது பிஜேபி தனியாக யாருமே இருந்த எல்லாரையும் உருவாக்கணும் யார் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது தனித்தனியாக இவனா தலித் போ இவனா நாடாரு இவனா செட்டியாரு இவனா கோனார் எல்லாரும் அமைப்பை கட்டமைப்பை உருவாக்குங்க உருவாக்குனா ஓட்டு சேதம் வா ரஜினிகாந்த் நீங்களும் வாங்க கமலஹாசன் வாங்க சீமானு வாங்க எல்லாரும் அரசியலுக்கு போங்க எல்லாருக்குமே பணம் கொடுப்பதே பிஜேபி தாங்க சமீபத்தில் டிசம்பர் ஆறு அம்பேத்கருக்கு எல்லாரும் மரியாதை செலுத்துகிறாங்க விடுதலை செலுத்துகிற உட்பட அத்தனை பெருமை அம்பேத்கர் மணி மண்டபம் இங்க இருக்குது. அம்பேத்கர் மணி மண்டபத்துக்கு அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்த அவருடைய புகழ் பாடு, அவருக்கு வீரவணக்கம் செலுத்த எல்லாரும் வரலாம்ல உரிமை உரிமர்க்க நல்ல வரலாம். நல்ல வர சொல்லுங்க. வந்து வீரவணக்கம் செலுத்திட்டானே வீரவணக்கம் செலுத்தும் போது இந்து இந்து அதானா மாதாவுக்கு ஜெய் அதுக்கு ஜெய் எதுக்கு சேன்றது. இல்ல நான் ஏன்னு கேட்க வந்தனோ அதுக்கு நீங்க வந்துட்டீங்க போல. अर्जुन சம்பத்தை தடுக்குறீங்க. அர்ஜுன் சம்பத்தை அடிக்காம விட்டதே தப்பு. அடிச்சிருக்கணும் அடிக்காம வந்து அவரை வந்து விட்டது ஏதோ உண்மையிலே எங்க மக்கள் வந்து ரொம்ப அர்ச்சில்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனே சீர்தீங்க. அம்பேத்கர் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் சொந்தமா அம்பேத்கர் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அனைத்திற்குமே சொந்தம் ஆனால் அர்ஜுன் சம்பந்த மாதிரி ஆட்களுக்கு சொந்தம் இல்லை ஏன்னா இங்கே வந்து பிரிவினை வாத்தி பார்க்குற கூட ஒருத்தர் நீ கிறிஸ்டியன்டான்றாரு நீ முஸ்லீம்ரான்றார் எல்லாம் பேட்டி பார்த்துக்கிட்டே இருக்குமில்ல அம்பேத்கர் எந்த காலத்திலயும் அப்படி சொல்ல அம்பேத்கர் எல்லாருமே ஒற்றுமையா இருக்க வேண்டும் மனித நேயம் தான் முக்கியம்னாரு ஆனால் அர்ஜுன் சம்பந்து இன்னைக்கு வந்து ஒரு கை கூலியாக போய் எங்கே பார்த்தால் எங்க போனாலும் இதைத்தான் பேசுறாரு அப்போ இதுக்கு இன்னி வர முடியாதுங்க அவரு எங்க தலைவர் வந்து கூட அன்பாக மக்களை அணி திரட்டலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் இனி வரை போக சொல்லுங்களேன் எங்க மதுரையில் போய் ஒரு நாளைக்கு எங்க அம்பேத்கர் சிலையை சொல்லுங்க பழங்களா ரொம்ப கோபமா இருக்கிறாங்க போட முடியாது உண்மையில பேட்டிக்கையாக சொல்லவில்லை விடுதலை சொல்லவில்லை தைரியம் இருந்தால் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற பெரியார் பெரியார் சிலைக்கோ அம்பேத்கர் சிலைக்கோ போட மாட்டேன் அப்ப பெரியார் சிலைக்கு நீங்க போட மாட்டீங்க அம்பேத்கர் சிலைக்கு போறீங்கன்னா என்ன ரெண்டு சித்தாங்க ஒண்ணுதானுங்க இதுலேயே தெரியுதா முரண்பாடு அரசியல் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கு என்ன வித்தியாசம் உங்கள்கிட்ட கேட்குறேன் அருண் சம்பந்தம் கேட்குறேன்

அவர் அடிக்க அடிக்கப்பா அதை நான் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் அவர் ஒரு மாலையை போட்டு மரியாதை வீரவணக்கம் செலுத்திட்டு போறதுக்கு வந்திருக்காரு அவரை நீங்க வந்தவன வீரவன் அவருடைய துண்டை இழுத்து கீழே வீரவணக்கத்தை போட்டுட்டு போற பத்தி ஓகே போட்டு போகலாம் என்ன முடக்க வைத்தார் நீங்களே பார்த்திருப்பீங்க நீங்க போயிட்டு எடுத்திருக்கீங்க என்ன முடக்க வைத்தாருன்னு முடக்க வச்சவங்க வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க இது மாதிரி வந்திருக்க பண்ணணும் ரிஜேபியை வந்து அம்பேத்கர் கொண்டாடுவதற்கான எந்த வகையான அருகதையும் இல்ல அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை வேறொருத்தவர்தே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கடைசி காலத்தில் அவர் இந்து மதத்திலிருந்து வெளியேறுகிறார் இந்து மதமே வேணாம்னா ஏன் வெளியேறினாரு இந்து மதத்துமே என்னமோ கோவமா எதுவும் கோவமா சுவாமி வேனந்தர் கண்ட இந்து மதம் அல்ல வள்ளலார் கண்ட இந்து மதம் அல்ல இவர்களெல்லாம் இந்து மதம் என்ற பெயரில் அது வெள்ளக்காரை வந்ததுக்கு பிறகுதான் இந்து மதம் என்ற பெயரே வந்தது இந்த இந்து மதம் என்ற பேரே மக்களை வந்து சிதறடிக்க வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டது மக்கள்கிட்ட வந்து சாதி எண்ணங்களையும் மத எண்ணங்களையும் உருவாக்க வேண்டும் என்பது உருவாக்கப்பட்டதால் இந்து மதத்திலிருந்து வெளியேறாருல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அக்டோபர் பதினாலிருந்து ஏன் வெளியேறாரு அவர் ஏன் நீங்க கொண்டாடுறீங்க இல்லை அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது முன்வைக்கிறது அம்பேத்கர் ஒன்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் இல்ல அடங்கமறு அத்துமீறுன்னு சொல்ற திரு திருமாவளவன் இதை தான் சொல்றாரா அடிக்கப்பாயுங்க

குறிப்பா மதுரை மாவட்டத்தில் எங்கேயாவது இருக்கின்ற புரட்சி அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டுவிட்டு என்ன பேசுங்கள் நான் ஓப்பனாகவே சொல்றேன்ல ஓப்பனாகவே நான் இந்த இடத்துல சொல்றேன் இது வன்முறை அல்ல திருத்துவது திருத்துவது அவளுக்கு என்ன தெரிந்தோ அந்த மாவு என்ன சொல்லியிருக்காரு மாவை தெளிவாக சொல்றாரு எதிர் எந்த ஆயத்தை எடுக்கிறானோ அதே ஆயத்தை நீ இந்த ஆயத்தை நாங்கள் எடுக்கலை அவர் ஆயத்தை எடுன்றாரு அந்த ஆயத்தை நாங்கள் எடுக்கிறோம் அவலக வித்தியாசம் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன பார்க்கலாம் நேரில் வந்து நன்றி தமிழன் சார் நன்றி 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 வணக்கம் நன்றி மீண்டும் ஒரு குடிப்பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்